Hi friends, Tamil and ADC was anaivarukkume vanakkam. Innikku nama Rebirth for you appingra Chinese drama oda episode 21 dan Tamil explanation la paakaporum. Starting dune la kattuvanga oru poova pichu pichu potukitte yendha indha virundu kondam erichala irukku. Indha saapada nalala onnu nalala ivula eppadi dhaan enjoy pandranga appdin solikitte polambikitte avanga irundhu pova. Anga vandu ekappatta malar ella irukku adu vandu oru exhibition kangaachi madri vechirundirupanga andha malar virundukku. Appa ellarume adha paarvaiyittukittu irupanga. Appa nama heroine kooptittu andha jin varuva. Ovvoru poovaiya பூவை அரைப்பிச்சு போட்டுட்டாங்க, அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இவ தலையில அந்த பூவை வச்சிருப்பா. அதை பார்த்ததும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பிச்சு போட்டது, அதை திருட யாரும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை விடாம பிடிக்க அந்த நேரம் எல்லா லேடிஸும் அங்க ஓடி வந்துருவாங்க. அந்த சின் வேகமா ஓடி வருவா. நீதான் காரணமா, என்ன தைரியம் இருந்தா நீ என்னோட பிளவரை நீ டச் பண்ணி இருந்திருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்ட்டு இவனும் சண்டைக்கு வர. ஒரு சீப்பான ஒரு பிளவர் இதை போய் நான் எடுத்திய தலையில வச்சு அது உனக்கு பொறுக்க முடியலன்ட்டு நீ இப்படி சண்டைக்கு வர, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு இவளும் சண்டைக்கு போவா. ரெண்டு பேரும் இப்படி சண்டை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஏகப்பட்ட பேர் கூடிடுவாங்க. அங்க எல்லாம் என்னாச்சு, அந்த பொண்ணுங்க ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்ப ஷான் ஒருத்தன் காட்டினாங்களா, அவனும் அந்த இடத்துல இருப்பான். இந்த பூக்கள் எல்லாம் என் குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி எல்லாமே, ஆனா நீ அதை பிச்சுட்டு இல்ல, நான் கூட ஒரு நாள் கூட நான் யாருமே தொட விட்டது கிடையாது, உனக்கு எவ்வளவு திமிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டுருக்கனா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு இருக்க. என்னையும் நீ அடிக்க வந்துட்டே உன நான் என்ன பண்றேன் பாரு, நான் இப்பவே போறேன், லீஜியான் கூட்டிட்டு வரேன், ஆட்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உன்னை எல்லாத்தையுமே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டூலன் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஷங்கு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துருவாங்க. அவங்க விலைக்கு விட்டு முன்னாடி வந்து நிக்க, எல்லாம் இவளோட வேலை தானா அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட ஹீரோயின்னு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, அதுக்காகலாம் இல்லை, நான் இது ஒரு குடும்பமா என்னோட உறவுகளா பார்த்த இந்த பூக்கள் எல்லாத்தையுமே இது பறிச்சிட்டாலே அப்படிங்கறது தான் என் மனசுக்கு கேட்க மாட்டேங்குது, இதனால என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும், இல்ல எதுவும் ஆகாது, நாங்க உங்களை கைட் பண்றோம், எதுவுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க சரியா அப்படின்னதும் இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லுவா. அந்த நேரம் இவ கோச்சுக்கிட்டே அழுதுகிட்டே டூலன் அங்கிருந்து ஓடி போயிருவா. அவன் போறத பார்த்த அந்த ஷான் ஒருத்தர் பல அவன் நின்னுகிட்டு இருப்பான், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். ஓடி போறத பாத்துட்டு ஷங்கு கிட்ட, இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு நீங்க தானே இன்வைட் பண்ணிருக்கீங்க, இந்த பொண்ணு புதுசா இருக்கல யாரு அப்படின்னு கேட்டதும், இந்த பொண்ணை நான் தான் இன்வைட் பண்ணேன், இளவரசி கூட தான் வந்தா, லீஜியாங் அவங்களோட சொந்தக்கார பொண்ணுவல, ரொம்பவே மில்லினியர் இவங்களோட அப்பா, பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதால சரியா மதிக்கவே மாட்டேங்க, அதனாலதான் இப்படி ரூடா நடந்துக்கிறா அப்படின்ட்டு ஷங்கு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. ஓ, இவ மில்லினியர் வீட்டு பொண்ணா, ஆஹா, இது போதுமே நமக்கு அப்படின்ட்டு ஷான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். வேகமா அவனு பின்னாடியே ஓடுவான். அப்ப ஒரு இடத்துல நின்று டியூலன் அழுதுகிட்டு இருப்பான். அழுதுகிட்டு இருக்கா அவன் முன்னாடி போய் நின்றுட்டு, உங்க கண்ணுல இருந்து அழுகு வந்தா நல்லாவே இல்லை, இந்த கண்ணீரை தொடச்சுக்கோங்க அப்படின்ட்டு கச்சி வச்சு தொடக்க போக, இவனும் அப்படியே வாங்கிக்கிட்டு தொடப்பா, என் பிஞ்சோ நாட்டுல உங்களை அந்த நாட்டுல இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது என் மனசுக்கு தாங்கவே மாட்டேங்குது, மன்னிச்சிருங்க அப்படின்னதும், அவங்க பண்ண தப்புக்கு நீங்க எங்க மன்னிப்பு கேக்குறீங்க என்கிட்ட அப்படின்ட்டு டியூலன் சொல்லுவா. இல்ல உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, என்னால பாக்கவே முடியல தாங்கவே முடியல அப்படின்ட்டு இவன் விட்டு விட்டா போட அவனா ஒரு நிமிஷத்துல உருகி போயிருவா. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, இன்னசென்ட்டா இருக்கீங்க அப்படின்ட்டு இவ ஷாவை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து போவா. மருமகளை வர சொல்லு அப்படின்ட்டு ஒரு பணியால் கிட்ட கேட்டது சரி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் உள்ளக்க வருவா. அத்தை, நான் நடந்தது என்னன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அப்படின்ட்டு நான் நடந்தது சொல்ல வர, ஐயோ ஏன் இறந்து போன கணவரே அப்படின்ட்டு அதுக்கு ரெண்டு முட்டி போட்டு அப்படியே அழுது சீனை போட ஆரம்பிச்சிடும். நீங்க இப்ப பார்த்தாலும் இளவரசி, அவங்க நீங்க அவங்களுக்காக தானே பறிஞ்சு பேசுவீங்க, எங்களுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு ஜாங்கால அவ பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்த நம்ம ஹீரோயின், இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணு ஒன்னும் சும்மா சாதாரண பிளவர் எல்லாம் எடுக்கல, அது வந்து ஃபியரி சில்க், அது வந்துட்டு அரசபை இருக்குல்ல வச்சிருக்கிற பூ ரேரா தான் கிடைக்கும், அது எங்கேயுமே கிடைக்காது, அது கிடைக்கிறது கஷ்டம், அதை போய் உங்க பொண்ணு அந்த பிளவரை கஷ்டப்படுத்திட்டா, அதை தூக்கி உங்க தலையில அவ தலையில வச்சிருக்கா, இது மட்டும் அரசபையில உள்ள அரசருக்கு தெரிஞ்சா கோபம் வரும் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இவங்க ரெண்டுத்துக்கு அது அதிர்ச்சி ஆயிரும். நீ போய் சொல்லாது, இது ஒன்னு சீப்பான பிளவர் தான், யார் சொன்னா, இதுதான் ஃபியரி சில்க், அந்த ஓ இது அந்த பூவாமா, இந்த பூவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நான் முத முத பாத்திருக்கேன், ஏங்க உங்க பொண்ணுக்கு என்ன அறிவா இல்ல, எதுக்காக இந்த பூவை போய் பிடிங்கி இப்படி தலையில வச்சிருக்கா, இது மட்டும் அரசருக்கு தெரிஞ்சா என்னாக அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இவங்க ரெண்டு பேருமே பதறி போயிருவாங்க.
அம்மா சமாதானப்படுத்துமா அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க இளவரசி, நீங்க அரச குடும்பத்துக்கு சொந்தக்காரங்க தானே, நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே, நீங்க சொன்னா அரசர் கேப்பாருல, இவங்களுக்கு எதுவுமே அரசர் தண்டிச்சிடாம இவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா, எங்க குடும்பத்தை மன்னிக்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி, இங்க பாருங்க நான் எப்படி இதை சொல்ல முடியும், இப்போ உங்க பொண்ணு பண்ண தப்பால அந்த ஜிங் குடும்பமும் சரி, லீ குடும்பமும் சரி, உங்க குடும்பமும் சரி, இப்ப மூணு பேரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்னதும், இதுக்காக நான் என்னால காம்பன்சேட் பண்றேன், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஜான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணு பண்ணது தப்புதான், அவன் ஒரு முட்டாள் தான் அப்படின்ட்டு, தான் பொண்ணே தான் வா இல முட்டாளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷா அவனை காட்டுவாங்க. அவ வீட்டுல இருந்து வெளியில நடந்து வந்துட்டு இருக்கப்ப பனியல் ஒத்த கையில அந்த பிளவர் பாட்டோட போவான். இது யார் கொடுத்த என்ன அப்படின்னு கேட்டதும், இல்ல யாருன்னு தெரியல, நான் கதவை திறக்கிறப்ப வெளியில இருந்தது எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னதும், அந்த ஷா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருப்பா, அவளை பார்த்தது அப்படியே ஒரு நிமிஷத்துல மயங்கிருவா, பின்னாடி வந்த பனிப்பனி விலை இருக்க, எப்ப பாரு உனக்கு இதே பொழப்பா போச்சு, என் முன்னாடி கண்ணுல தட்டுப்படாது, அங்கிட்டு போய் தொல என் கிட்ட இங்கே இருக்காது அப்படின்ட்டு பனிப்பனை பிடிச்சி திட்டிட்டு ஜூலன் அங்க இருந்து போக, கரெக்டா அதை பார்த்த ஜிங்கே, இந்த மூலிகை இதுல எல்லாம் இருக்கு, இதை போய் நீ கிச்சன்ல வச்சிருக்கியா அப்படின்ட்டு அந்த பனிப்பெண் கிட்ட கொடுத்ததும் அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்க இருந்து போயிருவா. ஜாவ் முன்னாடி வேகமா அப்படியே மூச்சு வாங்கி ஜூலன் வந்து நிப்பா, அந்த பிளவர் நீங்க எனக்காகத்தான் கொண்டு வந்து குடிச்சீங்களா, அந்த பிளவர் கிடைக்கவே கிடைக்காது, நீங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு, என்னோட சேவிங்ஸ் என்னோட இன்வெஸ்ட் எல்லாத்தையுமே நான் போட்டு தேடி பிடிச்சி அலைஞ்சு உனக்காக நான் வாங்கினேன், உன் கண்ணுல இருந்து கண்ணீரை பார்த்தேன், அது என் மனசு ரொம்பவே பாதிச்சிருச்சு, அப்பதான் புரிஞ்சது உனக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சது, அதுக்காகத்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இதுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ட்ரீட் தரட்டா அப்படின்னதும், சரி அப்படின்னா அப்ப நம்ம லஞ்சுக்கு ரெண்டு பேரும் வெளியில மீட் பண்ணலாம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அந்த பூவை கொண்டு வந்து நம்ம இளவரசி முன்னாடி வச்சுட்டு, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னீங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்ப உங்களுக்கான பூ இந்த கிடைச்சிருச்சுல, இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, ஹி உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மேட்சா என்கிட்ட செட் ஜுவல்லரி இருக்கு, நான் அதை காட்டட்டா அப்படின்ட்டு இளவரசி சொல்ல, ஜிங்க அதை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிப்பா, அதை பார்த்த நம்ம ஜுவல்லர்லாம் மயங்கி போயிருவா அந்த செட் ஜுவல்லரிய பார்த்து. அப்படியே நம்ம இளவரசி கிட்டயே பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த மோதிரம் அந்த வளையல் இதெல்லாம் எடுத்து போனா, இதெல்லாம் உங்களுக்காக தான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கோங்க, உங்களோட பின்னாடி பனிப்பெண் ஒருத்தி லியூகன் இருக்கால, அவளை மட்டும் அப்ப அடிக்கடி எனக்கு ஒரு உதவி பண்ற மாதிரி, அவ எனக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு, அவ சும்மாதான் கிடக்க, அவ எல்லா வேலையும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்சோலரியை வாங்கிட்டு அங்கிருந்து போயிருவோம். ரெஸ்டாரண்ட்ல அந்த ஜூலன் வர ஷா அவளை பார்த்துட்டு அவளோட அந்த மேக்கப் அந்த அலங்காரம் அதெல்லாம் பார்த்ததும், ரிச்சான வீட்டு பொண்ணுதான், அப்படியே மாளிகையில இருக்கிறவங்க போடுறத மாதிரியே போட்டுட்டு வந்திருக்காளே அப்படின்ட்டு, பணக்கார பொண்ணு நினைச்சு இவ மயங்கி போய் வாங்க வாங்க அப்படின்ட்டு இவ கைய குடுக்க, கைய புடிச்சிட்டு வந்து டேபிள்ல உட்கார வைப்பா, இவன் அப்படியே டீ எல்லாம் ஊத்தி கொடுத்ததும் அவளும் வாங்கிக்கிறோம், அவங்க பாக்க நீங்க அழகா காசியஸா இருக்கீங்க அப்படின்னதும், இங்க பாருங்க எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வெளியில போறப்ப நம்ம சிம்பிளா இருந்துக்கணும், அப்பதான் நம்ம யாரும் வெளியில காட்டக்கூடாது, நம்ம சேஃப்டி, அதனால நான் வெளியில வரப்பலாம் இப்படி சும்மா சிம்பிளா தான் வருவேன் அப்படின்னது, என்னது நீங்க இது சிம்பிளா, அப்ப இதுக்கும் மேல உங்ககிட்ட ரொம்ப இருக்கா அப்படின்னதும், இதெல்லாம் சும்மா தான் அப்படின்ட்டு அவ சொல்ல, இவனா இவளை எப்படியாவது கவுக்கணுமே அப்படின்னு நினைச்சு ஜூலன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு அப்படியே ஆசையா பேசிக்கிட்டு இருக்கா, அவளும் ஒரு நிமிஷத்துல மயங்கியே போயிருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜிங்கே கிட்ட ஜூலனும் லீகும் வெளியே போனாங்களா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டதும், இல்லையா அவங்க இவ்வளவு நேரம் மயும் வரல அப்படின்னதும், அப்படியா ரொம்பவே நல்லது அவங்க வராதது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதே நேரம் வாசல்ல அவங்க ரெண்டு பேருமே காட்டுவாங்க, அப்ப அந்த ஜூலன் இருப்பால அவளை ஷா அவனே வந்து டிராப் பண்ணுவான், ஜாக்கிரதையா படியேறு அப்படின்னதும் அவளும் ஜாக்கிரதையா படியேற, சரி பத்திரமா போயிட்டு வா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், நானே உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னதும் அவளும் சரி அப்படின்னு சொல்லி, வந்த சில கிஃப்ட்ஸ் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்ததும், அப்படியா எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு டியூலனு அதை ஆசையா வாங்கிக்கிடுவா, சரி நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளக்க போக, இவனும் வெளியில நின்றுட்டு டாடா கட்டிக்கிட்டு இருப்பான், இத உள்ளக்க இருந்த நம்ம மியாமரான் பாத்துருவா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷூவை காட்டுவாங்க, அவ தன்னோட வீட்டுக்கு வர அவங்க அத்தை அவளை பார்த்துட்டு, காலையில நீ எங்கம்மா போன, பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம போயிட்டே அப்படின்னதும், அத்தை நான் டாக்டரை பார்க்க போனேன் அப்படின்னு, டாக்டர் பார்க்க போனியா, என்னம்மா என்ன சொன்னாங்க, என்னாச்சு உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னதும், இல்ல நான் இப்ப கன்சீவா இருக்கேன், ஃபோர் மந்த் நாலு வாரம் ஆச்சு அப்படின்னது, அப்படியும் ஐயோ ரொம்ப சந்தோஷம்ப்பா, உட்காருமா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அவ உட்கார வச்சு, எப்படி கன்ஃபார்ம் பண்ண உனக்கு எப்படி இந்த சிம்டம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னதும், இவ தனக்கு சந்தேகம் வந்தது டாக்டர் கிட்ட போய் கேட்டது அப்படின்னு எல்லாமே சொல்லுவா, சரி இப்ப பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்க, உன் உடம்புக்கு எதுவும் இல்லை அப்படின்னு, இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும், நடக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் மூலிகை மருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்ட் டைம்க்கு எடுத்துக்கிட்டா போதும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னதும், சரி சரி ஓகே இப்பவே போய் இவளுக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணுங்க, பில்லோலாம் கூட கொஞ்சம் ரெடி பண்ணுங்க வைங்க, அங்க இருந்து எல்லாத்தையுமே அப்படியே பரபரன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க அத்தை, அத்த போதும் போதும் நீங்க உட்காருங்க அத்தை, முதல்ல நீங்க ஓவர் எக்ஸைட்டிங் ஆகாது, எனக்கு ஒண்ணும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், சரி உங்களுக்கு பையன் பிடிக்குமா பொண்ணு பிடிக்குமா சொல்லுங்க அப்படின்ட்டு தான் அத்தை கிட்ட அவகிட்டதும், எனக்கு ஏற்கனவே பையன் இருக்கலாம், அவனை நான் வளர்த்துருக்கேன், எனக்கு பொண்ணு தாமா வேணும், நீ அழகா ஒரு பொண்ணை மட்டும் எனக்கு பெத்து கொடுத்துரு சரியா அப்படின்னதும், சரிங்க அத்தை அப்படின்ட்டு இவ சொல்லுவா.
நம்ம மியாமரான் அந்த ஜாங் இருப்பாங்களா அவங்க கூப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவா. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் டேபிள்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதே டேபிள் ஆப்போசிட்ல அந்த பொண்ணும் ஷா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் அவங்க அம்மா திரும்புறப்ப தான் பொண்ணு வேற ஒருத்தன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துரும். பார்த்ததுக்குன்னா கட்டுக்கட்டுன்னு ஒரு வேகமா எந்திரிச்சு திட்டணும்னு போற நேரம் இங்க எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் உங்க பொண்ணோட இமேஜ் தான் டேமேஜ் ஆகும். அதனால வீட்டுல போய் நீங்க என்னன்னாலும் பேசிக்கோங்க அப்படின்ட்டு மியாமராங் சொல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் இவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுல தான் மகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க டியூலன்னா ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளக்க வருவா. ஏய் அப்படின்னதும், அம்மா நீங்களா என்னம்மா அப்படின்னது, எங்க போயிட்டு வந்த அப்படின்னதும், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை மீட் பண்ண போயிட்டு வந்தேம்மா அப்படின்னதும், ஃப்ரெண்டா உண்மையை சொல்லு அந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்த எல்லாத்தையுமே நான் பாத்துட்டேன், என்னமா ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், அம்மா அவரு அவரோட பேர் ஷாவ்யாங், அவர் ரொம்பவே நல்லவருமா நேர்மையானவருமா எனக்கு ரொம்பவே அவரை பிடிச்சிருக்குமா அப்படின்னதும், அப்படியா அப்படி லீஜியாங் என்னாச்சு, நான் லீஜியாங் நீ கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி பண்ற அப்படின்னதும், அம்மா லீஜியாங்கும் நல்லவர் தான் அவனும் நல்லவன் தான் ரெண்டு பேருமே பணக்காரங்க தான் அப்படின்னதும், இங்க பாருமா நம்ம ஃபேமிலி எவ்வளவு ஒரு சிச்சுவேஷன் கஷ்டத்துல இருக்கு, அதுவும் இல்லாம இப்ப உன்னோட அப்பாவை வேற நான் இழந்துட்டேன், நீ யாராவது ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணலாதாமா நம்ம செட்டில்ட் லைஃபா வாழ முடியும், சொன்னா நீ புரிஞ்சுக்கோமா லீஜியாங் தாமா உனக்கு பெஸ்ட் அப்படின்னதும், சரிமா அப்படின்ட்டு இவனும் சொல்லிடுவா. அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருந்துட்டான் பனிப்பெண் பக்கத்துல இருக்க பார்த்ததோ அப்ப இவதான் சொல்லிருப்பா அப்படின்னு நினைச்சு அவளை கூப்பிட்டு வெளியில வந்துட்டு, நீ தானே சொன்ன, எதுக்கு எங்க அம்மா கிட்ட சொன்ன, நான் இது தெரியாம எப்படி இருந்தேன், நீ எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இல்ல இல்ல நான் சொல்லல நான் சொல்லவே இல்ல அப்படின்னதும், நீ சொல்லாம வேற யாரும் சொல்லிருப்பா, நான் ஷாவு கிட்ட போய் பேசினது அந்த ரெஸ்டாரண்ட் போனது எல்லாம் ஒரு தித்தான் தெரியும், நீ தான் சொல்லிருப்பா அப்படின்னு போட்டு அடி அடி நடிக்க அவனை ரொம்ப பாவமா அந்த அடியை வாங்கிக்கிடுவா. அப்புறம் ராத்திரி நேரம் அன்னைக்கு வந்து லீஜியாங்க அவங்க அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஆகிருக்கும் அந்த ஹீ மேடம் இருக்காங்க. அப்ப ஆண்கள் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஓவரா ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பான். அந்த இடத்துல அந்த ஷா அப்படின்னு சொன்னால அவனுமே இருப்பான். அவ ஹீரோ ரொம்ப ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்கா தள்ளாடுந்த மாதிரியே வர வேஷம் பிடிச்சிக்கிட்டே வெளியில கூட்டிட்டு வருவான். அப்ப ஒருத்தர் வந்துட்டு உங்களை மியாமராங்க அவங்க ஸ்டடி ரூம்ல பாக்கணும்னு சொன்னாங்க, இப்ப அவசரமா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னதும், நாளைக்கு பேசிக்கலாம்ல அப்படின்னு, இல்ல இப்ப அவசரமா பேசணும் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு, அப்படியா சரி அப்படின்ட்டு அவனே கைத்தாங்கலா ஸ்டடி ரூமுக்கு கூட்டிட்டு போவான். நீ எங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னதும், நான் ஸ்டடி ரூமுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும், இல்ல நான் வெஸ்ட் கார்க்கு தான் போகணுமே அங்கதான் என் பொண்டாட்டி இருக்கா நான் அங்கதான் போகணும் அப்படின்ட்டு இவன் போதையில புலம்பிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் நீங்க படுங்க படுங்க அப்படின்ட்டு அந்த சர்வெண்ட் இருப்பான அவன் படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போயிருவான். அப்புறம் டூலனா அவளோட பனிப்பெண் வந்துட்டு இருக்கா, அந்த பனிப்பெண் வேண்டாம் வேண்டாம் நீங்க போகாதீங்க இப்படி பண்ணாதீங்க இளவரசிக்கு நீங்க தப்பு பண்ணாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இங்க பாரு என்னையும் நீ எதிர்த்து பேசுவியா, என்ன நீ எதுவும் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு, நான் நீ என்னோட பனிப்பெண் அதை மறந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்புனி ஒவ்வொரு அடிக்க அடிக்க அந்த தூண் மாதிரி ஒரு கல் இருக்கும் அதுல முட்டி அவ மயங்கிடுவா பனிப்பெண். இவன் மட்டும் அப்படியே வேகமா சந்தோஷமா அங்கிருந்து போய்கிட்டு இருக்க, ஜாவும் அதே நேரம் இவளை தேடி அங்க வந்திருப்பான். ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஹீ டூலன் நான் ஒன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன், நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ற, நீ இப்ப எல்லாம் என்ன சரியாவே பாக்க மாட்டேங்க என்ன பண்ணதும், அப்படி இல்ல நான் அவாய்ட் பண்ணல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நம்ம அப்புறம் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போக, இவ எதுக்காக இப்படி போறா, அதுவும் ஒரு மாதிரியே போறாள், வித்தியாசமா நம்ம கிட்ட பேசுறாள், ஒருவேளை என்ன ஃபாலோ பண்ண பண்ணி சொல்றாளோ இவ அப்படின்ட்டு ஷாவுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீ அவங்க காட்டுவாங்க, அப்ப அவங்களுக்காக பிரசன்ட் கிஃப்ட் ஒன்னு அந்த ஜாங் அவங்க ரெடி பண்ணிருப்பாங்க, அது ஒண்ணும் இல்ல ஃபயர் ஓடு தான் வானவெடி நிகழ்ச்சி தான் ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருமே வெளியில வர நம்ம ஹீரோயின் ஹீரோவை காணுமே சர்வெண்ட் வேற வயசு வேற வந்துட்டேன்னு சொன்னா ஆனா அறையில இல்ல எங்க போயிட்டான் அப்படின்ட்டு தேடி கரெக்டா வர இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிடுவாங்க எல்லா கேர்ள்ஸும். வாமா நீ இளவரசி நீயே வந்துட்டியா, இவங்க எனக்காக வானவெடி நிகழ்ச்சி ரெடி பண்ணிருக்காங்க, வாயன் எல்லாரும் போய் பாக்கலாம் அப்படின்னதும், இல்ல என்னோட ஹஸ்பண்ட காணும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அண்ணன் எங்க போறான், அண்ணன் இங்கதான் இருக்கும் நீங்க வாங்க அண்ணி அப்படின்ட்டு டாங் டாங் கூப்பிடுவா. சரி அப்படின்ட்டு எல்லா கேர்ள்ஸும் போவாங்க. வானவெடி நிகழ்ச்சி பாக்குறதுக்கு பெர்ஃபெக்டா ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி ரூம் இருக்கும்ல அந்த ஸ்டடி ரூமுக்கு முன்னாடி வந்துதான் எல்லாரும் நிப்பாங்க. அப்ப ஆண்கள் எல்லாருமே வந்துருவாங்க, எல்லாரும் வானவெடி நிகழ்ச்சி பாக்குறதுக்கு தயாரா இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னதும் வானவெடி வெடிக்காது. என்ன இது என்ன வெடியே வெடிக்கல அப்படின்னு பாக்க, ஒருவேளை இந்த ரூம் குள்ள போய் பார்த்தனா வெடிக்குமோ என்னமோ, வாங்க எல்லாரும் இந்த ரூம் குள்ள போகலாம் அப்படின்ட்டு ஜாங்க அவங்க சொல்ல, மியாமராங் ஒரு மாதிரியா நிக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துடும், ஒருவேளை என்னோட ஹஸ்பண்ட் உள்ளக்கதான் இருப்பானோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு, ஹீல வேண்டாம் இந்த ரூமுக்கு போக வேண்டாம், நம்ம ஏன் பின்புறத்துக்கு போக வேண்டாம், அங்கன்னா நல்லா பாக்கலாம் பின்னாடி போவோம் அப்படிங்க, பின்னாடியே ரொம்ப கூட்டமா இருக்கும் க்ரௌடா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் ரூமுக்குள்ளே போலாமே அப்படின்ட்டு படக்குன்னு ஞாபகம் அந்த கதவை துறப்பா, இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் தடுக்க, முடிஞ்சது முடிஞ்சது தானே இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் அவங்க உள்ளக்க வந்தா அவங்களுக்குன்னு ஷாக் ஆயிரும். ஏன்னா அங்க இருக்கிறது தன்னோட பொண்ணு லீஜியா கிடையாது, தன்னோட பொண்ணு ஷாவும், அதை பார்த்து அவங்களும் அப்படியே மயங்கி விழுற மாதிரி போக அம்மா அப்படின்ட்டு அவ பொண்ணும் சொல்லுவா.
என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லேஜி அங்க அந்த சர்வெண்ட் படுக்க வச்சிருப்பாள், அந்த அறைக்கு முன்னாடி டியூலன் வந்து நிப்பா. அவ வந்து நிக்கிற நேரம் கரெக்டா பின்னாடி ஷாவும் வந்துருவான். என்னாச்சு, எதுக்கு நீ இந்த அறையில வந்து நிக்கிற, என்ன ஏதும் தனியா வர சொல்லியிருந்தியா, உன்னோட அர்த்தம் எனக்கு எதுவுமே புரியல, அதுவும் இல்லாம நீ ஏன் என்ன இப்படி எல்லாம் அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவள மயக்க முயற்சி பண்ண, எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்க, நீங்க போங்க, நம்ம அப்புறம் மீட் பண்ணல, இப்படி தனியா மீட் பண்றது தப்பு, அதுவும் இல்லாம இந்த நேரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ படக்குல அந்த கதவை திறந்துட்டு உள்ளக்க போக, உள்ளக்கு போயிட்டு லீஜி அங்க காணுமே அப்படின்னு நினைக்கிறக்க பின்னாடி இவன் வந்து ஹக் பண்ணிடுவான். ஜாவ் அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறப்ப அவளோட மனசு என்ன நினைக்கும், லேஜியாங்க கல்யாணம் பண்ணாது ஒண்ணுதான், இவனை கல்யாணம் பண்ணது ஒண்ணுதான், யாரா இருந்தா என்ன, நம்ம நல்லா லைஃப்ல செட்டில் ஆனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நடந்திருக்கும். அம்மா ஒத்துக்கோங்கம்மா, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் ஷாவ் ஆமா நாளைக்கு நான் வந்து பேசலாம்னு நினைச்சேன் உங்ககிட்ட ஆன்டி அப்படின்ட்டு நியூலன் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அதை பார்த்த நம்ம இளவரசி ஹீரோயின், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதானே, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னதும் அவ சொன்னதை இவங்க எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க. சரி நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜூலனோட அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அந்த நேரம் வானவெடியெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப தன்னோட அறைக்கு வருவா நம்ம ஹீரோயின். கரெக்டா ஹீரோ முன்னாடி வந்து நிக்க, நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என்னங்க நடந்துச்சு, நீங்க எங்க போனீங்க அப்படின்ட்டு லீஜியா கிட்ட கேட்டதும், நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதுவும் இல்லாம நான் குடிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது என்னோட ஸ்டடி ரூமே கிடையாது, என் அப்பாவோட ஸ்டடி ரூம், போதில என்னால அதை கூட உணர முடியாதுன்னு நினைச்சேன்னா என்ன, நான் அதனாலதான் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த பூ ஃபிளவர் பட் கொடுத்ததும் ஷாவுக்கு, நீ தான் அதை ஷாவ் டியூலன் கிட்ட கொடுப்பான்னு தெரிஞ்சு, அதுவும் நீ தான் அந்த ஜுவல்ஸ் கொடுத்து அவங்களை மீட் பண்ண வச்சது, நீ தான் எல்லாமே எனக்கு தெரியும், எங்க என்கிட்ட அவன் நெருங்கிடுவானு, எனக்காகத்தானே நீ இப்படி பண்ண, நீ ஜலஸ் ஆகுறதான அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசிக்கிட்டே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அந்த நேரம் ஐயோ அந்த மேட் அந்த சர்வெண்ட் எங்க போனான்னு தெரியலையே, அவளை காலமே நான் அவளை போய் பார்க்க போறேன் அப்படின்ட்டு இவன் அங்கிருந்து ஓடிடுவான். அதே நேரம் ஜிங்கே நடந்து போவா, அப்போ லீவ் இருப்பாள் அந்த சர்வெண்ட் பணிப்பெண், அவ வந்து மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் அப்படி எழுப்புவா, என்ன ஆச்சு அப்படின்னதும், ஐயோ அவங்க நேரம் போயிட்டாங்க, லீஜியாங் கூட இருப்பாங்க அப்படின்னதும், இல்ல இல்ல லீஜியாங்கெல்லாம் இல்ல, அங்க இடத்துல ஷாவுக்கும் உன்னோட மேடம் ஜூலன் ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் அந்த பனிப்பெனுக்கும் நிம்மதியாயிருக்கும். அதுக்கப்புறம் நாள் போக இவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நைட் டைம்ல இவனோட ஃபேஸ் பாக்குற நேரம் வெளியில பொண்ணுங்க சத்தம் கேட்கற மாதிரி இருக்கும். என்ன சத்தவங்க அது யார் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், போங்க போங்க காலையில பாருங்க அப்படின்னு, இல்ல நாங்க பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வெளியில அந்த பொண்ணுங்க சேர்க்க, எதுக்கு இப்படி உசுர வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே போய் வேகமா கதவை திறக்க, வெளியில எக்கச்சக்க பொண்ணுங்க இருப்பாங்க, யார் நீங்க அப்படின்னதும், யார் நீங்களா, இவங்க எல்லாரும் என்னோட மனைவிகதா அப்படின்னு, என்னது அப்ப நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா, இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல, ஒன்னையும் நினைச்சு உருகுற, அதுதான் டைலாக் கட்டில விட்டீங்க இப்ப, அப்ப எல்லாமே பொய்யா, உங்க காதல் எல்லாம் பொய்யா அப்படின்ட்டு இவ கத்து கத்துன்னு கத்த, இங்க பாரு சொன்னா கேளு புரிஞ்சுக்கோ ஆச்சுன்ட்டு இவனும் பின்னாடியே வந்துட்டு ஷாவும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவான். அவ கோபத்துல தள்ளி விடுற நேரம் அந்த வரதட்சணை பொருள் எல்லாம் இருக்கும்ல அது மேல போய் விடுவான். அது என்னடானா இவன் வரதட்சணை பொருள் எடுக்கிற அடியில் ஃபுல்லா செங்கலாத்தான் இருக்கும். அப்ப நீ தானே என்ன ஏமாத்திட்டு, நீ என்ன செங்கலை கொடுத்து ஏமாத்திட்டு, இப்ப இது புள்ள அந்த டவுரி இந்த நகை பணம் எல்லாமே இது ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட் தானா, நீ ஒரு ஏழை விட்டு பொண்ணு தானா அப்படின்னு கத்த, நீ போய் சொன்ன அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஷூ படுக்கையில உட்காந்துக்கிட்டப்ப கரெக்டா அங்க அவளோட ஹஸ்பண்ட் வந்துடும், நான் கேள்விப்பட்டதுல உண்மையா, நீ உண்மையில கன்சீவ் ஆகப்போறா, நான் அப்பாவாக போறேனா அப்படின்ட்டு அவ சந்தோஷம், ஆமா நீங்க அப்பாவும் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு அவ சொல்ல, ஐயோ என்னால இந்த எக்ஸைட்டிங்க தாங்க முடியல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நிச்சயமா நமக்கு பொண்ணுதான் பிறக்கும், நான் பொண்ணுக்கு பேர் கூட சூஸ் பண்ணிட்டேன், ஞான்சி எப்படி இருக்கு பேர் அப்படின்னதும், அப்படியா ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ட்டு தன்னோட. அப்புறம் நம்ம டாங் டாங் முன்னாடி அவளோட அம்மா ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம், இங்க பாரு இந்த பையன் ஓகேவா, இந்த பையன் ஓகேவா, இல்ல இது வேண்டாம்னா சொல்லு, நான் வேற இது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா போதுமா எனக்கு இது கேட்டு கேட்டு சலிச்சு போச்சுமா, நீ அன்னைக்கு அந்த ஜாங் ஒருத்தர மீட் பண்ண சொன்னியா, அவன் பாரு அவன் எவ்வளவு கெட்டவன், இப்ப தெரிஞ்சு போச்சுல அப்படின்னதும், அவன் வேற ஒரு எத்தனை பொண்ணுங்க இருக்கு தெரியுமா அவனுக்கு அப்படின்னதும், ஏதோ தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேமா, அவன் நல்லவன் தான் நினைச்சேன், ஆனா இந்த நாட்டுல எல்லாருமே அவனை மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல, ஒத்துக்கோமா அப்படின்ட்டு அவன் அம்மா டாங் டாங் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப, அவன உனக்கு ஏற்பாடு பண்ண அந்த சாவு எப்படிமா உனக்கு தெரியும், ஞாபகம் சொல்லிதானே தெரியும் அப்படின்னதும், ஆமால ஞாபகம் எப்படி இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும், ஞாபகம் தெரியாமையா இருக்கும் அவன் கெட்டவன், பொண்ணுங்க சகவாசம் ரொம்ப இருக்குன்ட்டு இவன் மியாமராங்க என் கிட்ட சொன்னா, அந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மியாமராங்க கரெக்டா வந்துருவா, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு வெளியில இருந்து சொல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் போ போ அப்படின்னதும், அவங்க தன்னை அவாய்ட் பண்றாங்க அப்படின்ட்டு மியாமராங்க புரிஞ்சிருக்கும், கவலையோட அங்கிருந்து போயிருவா. அவ போன அடுத்த நிமிஷம் ஹீரோயினும் ஜிங்கே ரெண்டு பேர் வருவாங்க, ஜிங்கே வெளியில இருந்துட்டு உங்களை மீட் பண்றதுக்காக இளவரசி வந்திருக்காங்க அப்படின்னு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேகமா உறந்து திறப்பாங்க, திறந்துட்டு வா வாமா மருமகளே நல்லா இருக்கேன் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அதான் மியாமராங்க கவலையோட பாத்துக்கிட்டு இருப்பா.